சோலை வனம் அப்படின்னு ஒரு அழகான கிராமத்துல ஒரு அறிஞர் இருந்தாரு. அந்த அறிஞர் தனக்கு கிடைச்ச கல்வி செல்வம் கிராமத்துல இருக்க எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு அந்த கிராமத்திலேயே பல பயிற்சி கூடங்கள் அமைச்சாரு. மாணவர்களுக்கு நிறைய கற்றுத்தந்தாரு. அதுல ஒரு மாணவன் 10 வருடங்களா அவர்கிட்ட பயிற்சி கத்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த மாணவன் தனக்கு கிடைச்ச கல்வி செல்வத்தை மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்குறதுக்கு முதல் முறையா தன்னுடைய ஆசான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி அவர் வீட்டுக்கு போறான். போகிற வழியில பயங்கரமான மழை. அவன் கையில ஒரு கொடையும் மழைக்கான காலணியும் போட்டுட்டு போறான். ஒரு வழியா தன்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே தன்னோட குடைய மடக்கி வாசலின் வலது பக்கமும் தன்னோட காலணிய இடது பக்கமும் வைத்துவிட்டு கதவை தட்டுகிறான். அறிஞர் அவனை உள்ளே வரவழைத்து வந்த காரணத்தை கேட்கிறார். அதற்கு அவன், நான் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த செல்ல போகிறேன் என்று கூறினான். அதனால் முதலில் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்றான். அதற்கு பின் அறிஞர் அவனை ஒரு கேள்வி கேட்க தொடங்கினார். மலையாக இருக்கிறதே, எப்படி வந்தீர்கள் என்று. அதற்கு அவன், மலையில் நனையாமல் இருப்பதற்கு குடை கொண்டு வந்தேன் என்றான். அறிஞர் மீண்டும், அந்த குடையை வாசலில் எந்த இடத்தில் வைத்தீர்கள் என்று வினாவினார். அவனுக்கு பதில் தெரியவில்லை. மீண்டும் அறிஞர் வலது பக்கமா இடது பக்கமா என்று வினாவினார். அவனுக்கு பதில் தெரியவில்லை. பின்பு அறிஞர் அவனிடம், ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் உணர்வு பூர்வமாகவும் விழிப்புணர்வோடும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே அது சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரும் என்று அம்மாணவனிடம் கூறினார். கதையின் நீதி: நம் வாழ்வில் நிகழும் சிறு சிறு நிகழ்வுகளை கூட உணர்ச்சி பூர்வமாகவும் விழிப்புணர்வோடும் செய்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.